வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டியில் வந்து விக்கு மேலேயும் கீழேயும் வந்து சரிசமமாக ஒரு ஹைவே டைப் கேண்டில்ஸ்டிக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதே போல் தான் வந்து பாருங்கள் பேங்க் நிஃப்டிலையும் நடந்ததுக்கு. ஸோ அப்படின்னாலே அது வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது, இண்டேஷனில் இருக்குது அப்படிங்கிறத அது சொல்லுது. பேரிஷ் போகலாமா புல்லிஷ் போகலாமா அப்படிங்கிற இண்டேஷன் தான் அது காட்டுது. ஸோ அதனால் அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் நமது முக்கியமான ரெஃபரன்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதோடைய ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும், லோவை பிரேக் பண்ணால் கீழே வரும், இதுதான் ரூலு. ஸோ அது கூட இந்த நீளமான இந்த லாங் வீக் பாருங்கள், அதுவும் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து அதுக்கப்புறமா வந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து 2 வாரம் எதுவுமே வந்து பிரேக் பண்ணல. ஸோ அதனால் ஓவரால் இந்த லாங் பேரிஷ் எடுத்துக்கலாம், அந்த பேரிஷை ஹையை பிரேக் பண்ணால் மேலே, லோ பிரேக் பண்ணால் கீழே அப்படின்னு புரிஞ்சு அது கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது அப்படியே டே சார்ட்டுக்கு வருவோம். டே சார்ட்டில் வந்து பாருங்கள் ஃப்ரைடேவுடைய ஹை அண்ட் லோவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 52,000 தாண்டி சப்போர்ட் எடுச்சு அப்படின்னா 52,577 அதை நோக்கி போகணும். ஸோ லோவை கீழே பிரேக் பண்ணதுன்னா 50,865, அதையும் தாண்டதுன்னா 50,382 அப்படிங்கிற அடுத்த 2 லெவல் வந்துருக்கு. ஸோ டே சார்ட்டில் லாஸ்ட் டேவோடைய ஹை அண்ட் லோவை பொறுத்து மேலே போக போதா கீழே வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ 1 ஹவரில் முக்கியமான ரேஞ்சு 52,7 அண்ட் 51,532. ஸோ ஒன்ஸ் இதை தாண்டுது அப்படின்னா அடுத்து 52,577 ஆல்ரெடி பார்த்துட்டோம். லோ பிரேக் பண்ணதுன்னா 50,865, 50,382ங்கிற அதே ப்ரொச்சர் வந்து இங்கேயும் வந்துடுச்சு 1 ஹவரில். ஸோ டேயில் என்ன நம்ம பார்த்தோமோ அதே தான் வந்து இங்கேயும் வந்து முக்கியமான ரெஃபரன்ஸாக வந்துட்டுருக்கு. அதனால் இந்த ரேஞ்ச் இந்த 51,532லேருந்து சப்போர்ட் எடுக்குதா அல்லது ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். சப்போர்ட் எடுச்சுன்னா அடுத்த 2 ரேஞ்சு மேலே, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா அடுத்த 2 ரேஞ்சு கீழே, அவ்வளோதான் சிம்பிளான ப்ரொசீஜர். ஸோ சிபிஆரில் லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷ், சிபிஆருக்கும் கீழே க்ளோசிங் ப்ரைஸு அதுவும் பேரிஷ். ஸோ ரெண்டுமே வந்து பேரிஷ் இண்டிகேட் பண்ணுது. சிபிஆருக்கும் மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணோம். கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுதுன்னா S1, S1 தாண்டதுன்னா S2, S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் சிபிஆர், சிபிஆருக்கு மேலேருந்து சப்போர்ட் எடுத்தால் R1, R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S1 வரைக்கும் வர வாய்ப்புகள் வந்துருக்கு. இது R1 தாண்டி சப்போர்ட் எடுத்தால் அப்படியே R2 வரைக்கும் போகலாம், இதுதான் வந்து ரூலு. ஸோ இங்கே வந்து பேங்க் நிஃப்டிக்கு செல்லிங் சைடு வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ வந்து ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பாருங்கள் பக்கத்துலேயே வந்து முடிஞ்சிருக்கிறதுனால இந்த லெவலுக்கு ஸோ நான் அந்த ரேஞ்சை தாண்டி கீழே போக வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா அது கன்னியூ ஆகணும். ஸோ ஆகுதா இல்லை அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள். இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா வேலையும் பாருங்கள், பார்த்துட்டு சொந்தமாக ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.